ஹாய் எவ்ரிவான், நான் உங்கள் ஹாலிவுட் தமிழா. நெயில் மார்ஷல் இயக்கத்தில் ரோனா மித்ரா நடிப்பில் 2008 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் போஸ்ட் அப்பகலிப்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன டூம்ஸ் டே படம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷனாக வரும். Looks like we've come to the end of the road. There's no point in running away now. I'd rather sleep until the storm is gone. She'd rather be shooting at me now. I know it will. டூம்ஸ் டே. முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்காட்லாண்டில் ரீப்பர் வைரஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு வைரஸ் பரவி மக்களை கொன்று கூச்சிட்டு இருக்கு. இந்த வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கவே முடியல. மக்களை தனிமைப்படுத்துறது தான் ஒரே வழி அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதையும் மீறி பல பேர்த்துக்கிட்ட பரவி மொத்த மனித குலத்தையே அழிக்கிற அளவுக்கு இந்த வைரஸ் வளர்ந்துட்டு இருக்கு. மொத்த நாட்டையும் சுடுகாடாக்கிற கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு முடிவெடுக்கிறாங்க. நாட்டுக்கு சென்டரில் ஒரு மிகப்பெரிய செவரை கட்டி பாதிக்கப்பட்டவங்கள ஒரு பக்கம் பாதிக்கப்படாதவங்களை இன்னொரு பக்கமும் பிரிக்கிறாங்க. இந்த செவுத்துக்கு பக்கத்துல வர ட்ரை பண்றவங்களை கண்மூடித்தனமா சுட்டு கொள்றாங்க. ஒரு வழியா இந்த செவுத்தை சீல் வச்சு செவுத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களை முழுமையா இந்த வைரஸ்ல இருந்து காப்பாத்திட்டாங்க. செவுத்துக்கு அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வைரஸால பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்படாதவன் அப்படின்னு பாரபட்சமே இல்லாம மக்கள் பசிலையும் பட்டினியிலையும் சேர்த்து பாதி நாட்டை சுடுகாடா மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே படத்தோட மொத 10 நிமிஷம் கதை தான். இதுக்கப்புறம் 27 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ரீப்பர் வைரஸ் மக்கள்கிட்ட பரவ ஆரம்பிக்குது. இந்த வைரஸ் பரவ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சீல் வைக்கப்பட்ட அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் மக்கள் நடமாடுறதா சேட்டலைட்ல இருந்து இமேஜ் கிடைச்சிருக்கும். சோ கண்டிப்பா செவுத்துக்கு அந்த பக்கம் இதுக்கான மாத்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்புற கவர்மெண்ட் நம்ம ஹீரோயினையும் இன்னும் ஒரு சில குரூப்பையும் செவுத்துக்கு அந்த பக்கம் அனுப்புறாங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வச்சு இது ஒரு வைரஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு டிராமா மூவி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு அப்புறம் தான் படத்தோட ஆக்ஷன் த்ரில்லரே ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த வைரஸுக்கான மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்காக செவுத்துக்கு அந்த பக்கம் போற நம்ம ஹீரோயினோட குரூப் மனித கறி சாப்பிடுற ஒரு வித்தியாசமான ஒரு கொடூரமான குரூப் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த குரூப் கிட்ட இருந்து யாரெல்லாம் உயிரோட தப்பிச்சாங்க அப்படிங்கறதும் இந்த ரீப்பர் வைரஸுக்கான மாத்து மருந்தை அவங்களால கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் கொண்டு வர முடிஞ்சதா அப்படிங்கறதும் தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. அதனால நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. என்ன முன்னாடி பார்க்கும்போது இது ஜஸ்ட் இன்னொரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஆனா இப்போ குவாரண்டைன் டேஸ்ல இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு ஃபீல் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். படத்தோட குவாலிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வர எந்த ஒரு சின்ன லேகுமே இல்லாம ரொம்பவே பரபரப்பா கொண்டு போயிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே செம மாசா பண்ணிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் மேட் மேக்ஸ் படங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ரத்தம் தெறிக்க தெறிக்க நிறைய சீன்ஸ் இருக்கு. அதனாலேயே படத்துக்கு ஆர் ரேட்டட் கொடுத்துருக்காங்க. சோ படத்தை ஃபேமிலியோட பாக்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஒருக்கா தனியா பாக்குறது நல்லது. படம் தமிழ் டபிள்யூ இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த படத்தோட லிங்க் கொடுக்குறேன். பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். டெய்லி மூவி அப்டேட்ஸ்க்கு நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழா.